ஆக்சுவலாக நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு தப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதா இல்லை வந்து டெக்னாலஜி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஜோஹோ, கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிலாம் போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி அந்தமாதிரி கிடையாது. நீங்கள் டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லை, உங்களுக்கு வந்து கோடிங் பற்றி எதுவுமே தெரியாது, ஐடியில் வந்து ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பேக்கெண்ட் எப்படி சர்வர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோஹோ, கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸில் நல்ல ஒரு பேக்கேஜில் உள்ளே போக முடியும். இந்த மாதிரி நான் டெக் ரோல்ஸுக்கு வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நிறைய பேர் தெரியறது இல்லை. அண்ட் நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, நீங்கள் வந்து இந்த பெரிய கம்பெனியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு கோடிங்கில் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தமாதிரி ஜாப் ரோல்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி காமனாக நிறைய இடத்துல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங். இதுக்கு ஆவரேஜாக ஜோஹோ மாரி கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்துட்டு 5 lakh-லேருந்து 7 lakh வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. கூகுள் மாரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கு அதிகமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இந்தமாதிரி ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு ஹாஸ்டல் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு இன்கம் வந்து ஒரு பேசிவாக வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து அடிக்கலாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் அடிக்கலாம் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கண்டென்ட் ரைட்டிங், அந்த காப்பி ரைட்டிங்னா என்ன, இதோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, இதை எதுக்காக வந்து இந்த கம்பெனிஸில் இந்த மாதிரி பீப்பிள் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி டாப் கம்பெனிஸ்ல வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஆகணும், ஒரு காப்பி ரைட்டர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து ஆன்லைன் லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் டெக் ரோலில் ஒரு நல்ல கம்பெனியில் வந்துட்டு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், காப்பி ரைட்டிங் வெர்சஸ் கண்டென்ட் ரைட்டிங் இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பர்சனை போய் செல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ரிவ்யூ சைட்லாம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ சைட்லேயே அதை நீங்கள் வாங்குறதுக்கான அஃபிலியேட்டட் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செல் பண்ணுவாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சில ஜோஹோவே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜோஹோவில் சில பிளாக்ஸ்னு சொல்லி தனியாக அவங்க வெப்சைட் வச்சிருப்பாங்க. அந்த பிளாக்ஸ் எதை பற்றி இருக்குன்னா, லைக் இப்போ ஜோஹோடைய ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிஆர்எம்லாம் பேசிக்காக ஒரு சின்ன கம்பெனிஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிளாக் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஜோஹோ சிஆர்எம் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த சிஆர்எம் பற்றி புதுசாக ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு சர்வீஸை வந்துட்டு இந்த ஜோஹோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு என்னன்னா இதே ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்துட்டு அவங்க சில விஷயங்களை அதுலேருந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுமாதிரி தெரிஞ்சுக்கும் போது அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதே ஜோஹோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு டூல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டூல் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் தென் காப்பி ரைட்டிங் வந்து டிஃபரன்ஸ். இது வந்துட்டு பெரிய கம்பெனிஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. நான் வந்து ஒரு சைட் ஹஸ்டலாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் நினைக்கிறேன், எனக்கு எப்படி வந்து இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லேக்ஸில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளாகர்ஸ் எல்லாருமே. அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது மூணுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிங்கிள் இன்கமாக ஒரு பாசிவாக வரதுனால அவங்க இதே ஃபுல் டைம் ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாப் த்ரீ கிரியேட்டர்ஸோடைய ஆவரேஜ் சேலரி நான் சொல்கிறேன். அமித் பார்த்தீங்கன்னா $90,000 பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஷர்தா சர்மா பார்த்தீங்கன்னா $80,000 பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு, அப்புறம் ஹரீஷ் பார்த்தீங்கன்னா $60,000 பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டாலர்னா ஆவரேஜாக 76 rupees இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க பர் மந்த்துக்கே ஆல்மோஸ்ட் 50 lakhs கிட்ட ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளாகிங் மூலமாகவே. இதுக்கு அவங்க வந்து எடுத்தோன்னே ஒரு 1 year இந்த அளவுக்கு ரீச் ஆகல. அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 10 years, 15 years கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்க ரீச் பண்ண முடியுது. அதே நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சைட் ஹஸ்டில் ஒரு இன்கம் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் டைம் வந்து இந்த பிளாகிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஒரு 5 years, 10 years அப்புறம் உங்கள் ஜாப் நீங்கள் குவிட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து வரத்துக்கு இந்த ஒரு பிளாகிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா பிளாகிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளாகிங்கை பற்றி நான் ஆல்ரெடி சில வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை பிளாகிங் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். பேசிக்காக இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக எந்த மாதிரி ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட், ஒரு காப்பி ரைட்டிங் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலமாக வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க ப்ரொமோட் பண்ணுறது யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்துட்டு இப்போது சேல்ஸ் ஃபோர்ஸ், அமேசான் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சில கோர்சஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை அவங்க இ புக்ஸ் அப்புறம் வந்து டியூட்டோரியல்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதை லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை லேர்ன் பண்ண நிறைய டெவலப்பர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து மார்க்கெட் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக பிஸ்னஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த டூல் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம அதை தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் வந்து மார்க்கெட் அவைலபிளாக இருக்காங்களா, கம்பேர்ட்லி வந்து இந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து சீப்பான காஸ்ட் நம்ம கிடைப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது.
நார்மலாக ஒரு டயர் டூ டயர் த்ரீ காலேஜ்லேருந்து வந்துட்டு ஒரு டாப் கம்பெனியில் ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிஸில் அந்த டாப் கம்பெனிஸ்லேருந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. பட் அதுமாதிரி நீங்கள் டாப் கம்பெனிஸில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ராப்பராக ஷோ பண்ண கற்றுக்கணும். அதை நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு ரீலெவல் மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக ரோமி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் காலேஜ்லேருந்து ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரீலெவல் மூலமாக இப்போ ஜாப் வந்து எடுத்திருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் வந்து ஹெல்த் ஃபிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ரீலெவல் மூலமாக ஜாப் எடுக்க முடியும். உங்கள் ஸ்கில்ல வந்து நீங்கள் ப்ராப்பராக ஷோ பண்ணுறது கண்டிப்பாக அந்த ரீலெவல் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீலெவலில் பார்த்தீங்கன்னா 18 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. இல்லை வந்து நீங்கள் 500 மேலே ஸ்கோர் பண்ணிங்க அப்படினாலும் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணுறது எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ரீலெவல் லாஸ்ட் மந்த்தில் மட்டுமே 10 crore ஒர்த் ஆஃப் ஜாப் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 18 டெஸ்ட் இருக்குது. உங்கள் ஸ்கில்லுக்கு பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரீலெவல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே வந்து போஸ்ட் பண்ணிப்பாங்க ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ்லாம். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் உள்ள போகிறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இ புக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஆர்டிகல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு தெரியாத ப்ரோ, நம்ம எப்படி இதை பற்றி ஆர்டிகல் எழுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கும்போது ஒரு விஷயத்து தெரியல அப்படின்னா அதை ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு அதை பற்றி சிம்பிளான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி எஸ்பிஓ வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆர்டிகல் மேலே வரமே அதாவது ரேங்கிங்கில் வந்து அதிகமாக வரமே ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவங்களோட பேசிக் ரோலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஏ கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த சேனல்லேயே வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கும். நான் இப்போ வந்து ரீலெவல் கொடுத்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து டேரக்டாக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. எந்த ஒரு சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இருக்கு, இந்த சேனல் போஸ்ட் பண்ண நம்மளுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அவங்க ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம கரெக்டாக ஒரு கேம்பெயின் மாதிரி கிரியேட் பண்ணி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்கு. ஏன்னா சில அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணுற ஒரு பிளாகருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சில அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சில அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸ் ஃப்ரீ இ புக்ஸ்லாம் கொடுக்குறது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஓவரால் கேம்பெயினில் எதில் அவங்களுக்கு அதிகமான அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான திங்கிங் இருக்கு. ஸோ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து இந்தமாதிரி வீடியோஸில் பேசுகிறதா இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து பேசுறதுக்கு வராது பட் நான் நல்லா திங்க் பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவாக யோசிக்க தோணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளாகிங் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ பிளாகிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணால் எடிட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபேஸை கூட ஷோ பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு பிளாக் எழுதி போஸ்ட் பண்ணி அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க், கண்டிப்பாக அது டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஒர்த்தான அவுட்புட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். நானும் வந்து பிளாகிங் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டைம் அந்தளவுக்கு எனக்கு சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை. அதனால நான் அந்த பிளாகிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் பட் பண்ணலை. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அது கண்டினியூ த பிளாகிங். பட் நான் கிரியேட் பண்ண ஒரு 10 blog posts பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பர் மந்த்துக்கு வந்து எனக்கு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி $20 அந்தமாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணல அப்படின்னா என்னோட வியூஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதுலேயும் ரிவன்யூ வரது அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். பட் அந்த பிளாகிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. நான் ஒரு 6 months வந்து பிளாக் எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை, இருந்தாலுமே கன்சிஸ்டன்ட்டாக எனக்கு ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அது அப்படியே கன்சிஸ்டன்ட்டாக வந்துட்டு இருக்கு. தட்ஸ் வை ஐ டோல்ட் பிளாகிங் இஸ் அ வெரி குட் பாசிவ் இன்கம். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் இன் கண்டென்ட் கிரியேஷன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ பிளாக் டுடே ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அவங்க தேவைப்படும் அண்ட் அந்த ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து எல்லா விஷயமே வந்துடும். லைக் வந்து நீங்கள் இங்கிலீஷ் எப்படி ரைட் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் எப்படி வந்து நீங்கள் பேசுறீங்க அண்ட் இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து கிராமரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ்டேக் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூகுள் ரேங்க்ல மேலே வராது. நீங்கள் ஆர்டிகல் மிஸ்டேக் இல்லாமல் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் கிரியேட் பண்ணி அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்டிகல் வந்து மேலே ஷோ ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ லேர்ன் கிராமர் அண்ட் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி 2 videos போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், வேணும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. ஸோ நீ இப்போ ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அந்த பிளாக் வந்துட்டு கூகுள் ஒரு top 10 ரேங்க்ல வரணும் அப்படின்னா இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த எஸ்இஓ பேஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதாவது அதிகமாக ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு
கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த பிளாக் வந்து க்ரியேட் பண்ணி அப்படின்னா அந்த ஒரு ஆர்டிக்கல் அந்த ஒரு பிளாகுங்கிறது உங்களுக்கு டாப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை கிளிக் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுங்கிறது அதிகமாக சேல் ஆக ஆரம்பிக்கும், அவங்களோட பிராண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எஸ்இஓ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் இருக்கு, hubspot.academy அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு இதை லேர்ன் பண்ண அப்படின்னா நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து அங்கேயே லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் அதுக்கப்புறம் வந்து காப்பி ரைட்டிங் பேஸ் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு மூணு யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன், பிரையன் டீன், நெக்ஸ்ட் வந்து அலெக்ஸ் கேட்டோன், தேர்ட் பார்த்தீங்கன்னா மைக். இந்த சேனல்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த கண்டென்ட் கிரியேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பி ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அண்ட் தேர்ட் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மைண்ட் செட், உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவான மைண்ட் செட் இருக்கு. ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராடக்ட்டை திங்க் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, அந்த பிளாக் வந்து கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வந்து இந்த டைட்டில் வைக்காம இதோட வேறு ஏதாவது டைட்டில் வச்சிருந்தா அதிகமான ஒரு கிளிக் வந்து வந்துருக்கும் இந்த வீடியோக்கு. அப்போ நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிரியேட்டிவான திங்கிங் இருக்குது, இந்த ஒரு யூடியூபர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவான மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். அது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிளாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனிச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஷோ பண்ணி நிறைய கம்பெனிஸ் நீங்கள் ஜாப் எடுக்க முடியும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், இதுவும் வந்துட்டு ஒரு முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் காப்பிரைட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பீப்பிளோட மைண்ட் செட்டை கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வருது, லைக் வந்து ஒரு லைட் வருது அப்படின்னா அந்த லைட்டில் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, அந்த அட்வான்டேஜ் எந்த ஒரு விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். அப்படி ஒரு திங்க் பண்ணுற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்துட்டு டெக்னிக்கலாக இல்லாமல் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய பிக் கம்பெனிஸ்லேயே இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வியூஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது என்னாடி ஃபைண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எதனால இந்த வியூஸ்லாம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோலேயே நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, இட் ஜஸ்ட் ஃப்ரீ அண்ட் தட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி ஃபார் மீ டு மேக் மோர் வீடியோஸ். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்லேயே வந்து இன்டெப்த்தாக ஒரு கம்பெனியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரோட் மேப் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1K லைக் மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து உடனே அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்க, என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், அபின் அஃபிஷியல் 2020. ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சி நெக்ஸ்ட் வீடியோ.